ப்ரோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கிராண்ட் மாஸ்டர் லாபி தான். ஏன் கேட்டிங்கன்னா எங்களோட கிரீன் ப்ரோ வந்து கிராண்ட் மாஸ்டரில் தான் இருக்கார். இறங்கின உடனே இந்த இடத்துல கூட எனிமி வந்தான், பிடிச்சி வச்சு தக்காளி அழுத்தி அவனை வந்து டவுன் பண்ணிட்டேன், வண்டியை கொளுத்தி விட்டேன் நான் கிரீன் ப்ரோ சேர்த்து. கடைசியில் அவனும் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருந்து இப்போ தான் இறங்கியிருந்தோம். இறங்கின உடனே பக்கத்தில் இருந்த லூட்டெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தோம். என் டீம்மேட்டு யாரில் நான், கன்னியாகுமரி, அப்புறம் கிரீன் ப்ரோ, அப்புறமா ஐஷு, அப்புறமா வந்து ஏகே தமிழன், நாங்கள் மூணு பேர் தான் விளையாடிட்டு இருந்தோம். செம ஃபன்னாக இருந்துச்சு இந்த மேட்ச். இந்த இடத்துல ஒரு எனிமே வந்துட்டான் ப்ரோ திடீர்னு என் டீம்மேட்டுக்கிட்ட. நான் ஏறி போய் உள்ளே போய் தக்காளி பிடிச்சி அழுத்து அழுத்து அழுத்தி கடைசியில் அவன் பார்த்தா MP40 வச்சுருந்தான். நான் வந்து அதுக்கப்புறம் கடைசியாக அழுத்தி முடிச்சிட்டேன். என் ஓசிக்கில் போகலான்னு சுற்றிட்டு இருக்காங்க ப்ரோ என் டீம்மேட்டு. ஓசிக்கில் என்கிட்டருந்து நானே வந்து கஷ்டப்பட்டு அடிக்கிறேன் ப்ரோ. என்கிட்ட நைஸாக வந்து கேட்டால் சொல்லி எனக்கு பேக்கப் கொடுக்குறாங்களா, அடப்பா நீங்கள் கொடுக்குற பேக்கப் எனக்கு போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தன் அவன் டீம்மேட்டு வந்துட்டான் ப்ரோ இந்த இடத்துக்கு. அவனுக்கு ஃபுல்லாக ரஷ் பண்ணுறதுக்கே வந்துட்டானுங்க இந்த இடத்துல. லூட்டு கூட சரியாக அடிக்கலை, சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலான்னு இந்த பக்கமாக இறங்கி இப்போ ஒருத்தான் என் டீம்மேட்டை அடிச்சுட்டே இருப்பான். ஏறி போய் அவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்தேன். டேமேஜ் கொடுத்தவொடனே ஏறி போய் அடிச்சிடலான்னு எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்துச்சு. உடனே ஏறி போய் ஒரு டவுனு, அவனை டவுன் பண்ணிட்டு கில்லை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எனக்கு ரெண்டு கில் கிடச்சிரும். ஆனால் இந்த இடத்துல அதுக்கடுத்து ஒரு கில் எடுக்கலான்னு பார்த்தா என் டீம்மேட் வந்து அடிச்சிட்டாங்க. சரி, ஆனால் இதில் வந்து ப்ரோ லாஸ்ட்டில் தான் ப்ரோ பாரு ப்ரோ, ஒரு பொண்ணு ஒரு வாட்டி ரிவெஞ்ச் எடுத்து வரலாம், 9 வாட்டி ரிவெஞ்ச் எடுத்து வருவா ப்ரோ பீக்கில் தான். எத்தனை வாட்டி ரிவெஞ்ச் பண்ணி இறக்கி விட்டுட்டே இருப்பானுங்க ப்ரோ. அதுவும் எங்களை அடிக்கணும் அடிக்கணும்னு வந்துகிட்டே இருக்கும், ஆனால் கடைசியில் போய் செத்து போயிடும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, லாஸ்ட்டில் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ரிவெஞ்ச் பண்ண வந்துகிட்டே இருக்கும் ப்ரோ, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. வந்து வந்து அடி வாங்கிட்டே இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் ப்ரோ இறக்கி விட்டானுங்கன்னு நினைக்கிறேன் டீம்மேட்டு. இந்த இடத்துல ஒருத்தன் சரியான டேமேஜ் கொடுத்தனா இன்னொருத்தன் வந்து மேலே இறங்கிடும், அவனை வந்து டவுன் பண்ணி இந்த இடத்துல டப்புன்னு குளுவால் போட்டு இந்த இடத்துல விளையாடிட்டே இருப்பேன். ஏன்னா இவனுக்கு வந்து சரியான டேமேஜ் ப்ரோ, இவன் எங்கன்னு வந்தானே தெரியல இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெடிக்கல் போட்டேன். டப்புன்னு வந்து ஏறி வந்து ஷார்ட் கனில் வச்சு அடிச்சிட்டான் ப்ரோ. அடப்பாவி உள்ளே தாண்டா சுற்றி போட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு மெடிக்கல் போட்டிருந்தேன். கடைசியில் என்ன அடித்து முடிச்சிட்டான். என்னை அடித்து முடித்தவொடனே இந்த இடத்துல வந்து எல்லோரும் என் டீம்மேட்லாம் போயிட்டாங்க, ஏன்னா ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க, ரிவே பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் நானும் கிரீன் ப்ரோவும் சேர்த்து என்ன ரிவே பண்ணி விட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நேரம் கிளாக் டவர் வந்துட்டோம். கிளாக் டவர் வந்தோன்னா தான் தெரியுது ப்ரோ இந்த இடத்துல உள்ள ஒரு எனிமி என் கிரீன் ப்ரோ அடிச்சிட்டானுங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஐஷுவும் மேலே ஏறிட்டோம். ஏறி போய் எப்படியாவது அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல்லாக குளுவால் போட்டு சுற்றி வச்சுருக்கானுங்க. அடப்பாவிகளா டே, குளுவால் ஏன்டா சுற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குளுவால் அடித்து உடச்சிட்டு இருந்தோம். இந்த இடத்துல குளுவால் உடச்சது தான் உண்டு. உள்ளே ரெடியாக நிற்கிறான் ப்ரோ அழுத்துறதுக்கு. அடப்ப நான் வந்தால் தானே வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தப்புன்னு ஏறி போய் தாம்சல்ல பிடிச்சி அழுத்திட்டே இருந்தேன். அவனும் பயங்கர அழுத்து பாரு ப்ரோ, எனக்கு 1 HP ஆச்சு, விடுவேன் நான் ஆனாலும் பிடிச்சி அழுத்தி டவுன் வச்சுட்டேன். ஐஷு ஆனால் என்கிட்ட எப்படியாச்சும் ஒரு ஓசிகள் எடுக்கலான்னு பார்க்குது, வாய்ப்பு இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லா கிளையும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அடிச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அடிச்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன தெரியல ரிவே பண்ணி விடுவேன், கிரீன் ப்ரோ வந்து ரிவே பண்ணி விடுவேன். ரிவே பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஜோன் ப்ரோ. இதில் வந்து நாங்கள் வந்து இதுக்குள்ளே கிளாக் டவர்லேயே சுற்றிட்டு இருந்தோம். டப்புன்னு ஒருத்தி என் பேக்கில் இறங்கிடுவோம் பாருங்க. இந்த இடத்துல நான் கண்ணு எடுத்து உண்டு இந்த இடத்துல இறங்கி வந்து அழுத்துவா. நான் விடுவான தக்காளி பிடிச்சி வந்து இப்போ தாம்சன் எடுத்து பிடிச்சி வச்சு அழுத்தி அவளை டவுன் பண்ணிட்டேன் ஒரு வழியாக, ஏன்னா ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அவளை அழுத்தி முடிச்சிட்டேன். அழுத்தி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வெளியில் என்ன சரியாகாதுரா அப்படின்னு சொல்லிட்டு கிளாக் டவருக்குள்ளே போகலான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா வெளியில் என்ன ஓவர் அடிக்கிறானுங்க ப்ரோ, எனக்கு போதும் கில்லு, கிரீன் ப்ரோ தான் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர், அவருக்கு தான் கில்லு வேணும் எல்லாம் வேணும், நம்ம எதுக்கு தான் அடி வாங்குறோம் சொல்லிட்டு நானும் மாஸ்டர் 3 இருக்கேன், சரி நம்ம ஏன்டா அடி வாங்குறோம் சொல்லிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நானும் வந்து இதை உடச்சி இனிமேல் கிளாக் டவருக்குள்ளே போய் ஏறி உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தது தான் உண்டு. எவனாவது மாட்டுவான் சொல்லிட்டு நானும் தேடிட்டு தான் இருந்தேன். எல்லா சைடு இனிமே ஒருத்த தக்காளி நேரே வந்தான் ப்ரோ, ஃபுல் டேமேஜ் வாங்கிட்டான். ஆள் குதிச்சு ஓடலான்னு பார்த்தா நாக்கு வச்சேன். நாக்கு வச்சோடனே கிரீன் ப்ரோ வந்து எகிரி குதிச்சு வெளில போகலான்னு நினச்சாரு. நானும் உடனே சரி அவர் கூட சரி பேக்கப் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சுட்டேன். குதிச்சாதான் தெரியும் ப்ரோ நான் சரியான டேமேஜ் கொடுத்து ஓசிக்கில் எடுத்துட்டா ப்ரோ ஒருத்தி லாங்கில் இருந்து. அட பாவி இவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்ததுக்கு ஓசிக்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபீலிங்ஸில் நின்னா இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் எங்கண்டா அடிக்கிறான் ப்ரோ, யாரா நீங்களா டே, என் ஓசிக்கில் எடுத்ததுன்னு இல்லாமல் ஆனால் நீங்கள் ஒஸ்ட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா என் டீம்மேட் எல்லாருமே செத்துட்டாங்க. இந்த இடத்துல நான் மட்டும்தான் இருப்பேன். இந்த இடத்துல ஒருத்தனை வந்து அழுத்தி முடிச்சிருவேன். கடைசி வரை எப்படியோ டாப் 10 வந்துட்டேன், ஆனால் கொஞ்சம் கூட பிளேஸ்மெண்ட் பிடிப்போம் சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தேன். ஆனால் ஒருத்தனை சாவடிச்சிட்டேன் ப்ரோ. இவனுக்கு சரியான மெடிக்கிட்டும் இல்லை, என்கிட்ட குளுவாலும் இல்லை, இது இவ்வளோ தான் குளுவால், இதுக்கப்புறம் குளுவால் என்கிட்ட கிடையாது. நேடு வேறு போட்டுட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் குளுவால் வந்துச்சு, ஒரு குளுவால், அதில் ஒரு குளுவால் போட்டு நேரில் தப்பிச்சிட்டேன். தப்பிச்சுட்டு உள்ளே போயிடலாம், எப்படியானோ உள்ளே போயிடுவோம் ப்ரோ, இது இந்த வீட்டுக்குள்ளே போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஒரு இதில் ட்ரிக் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சொதப்புவோம் பாருங்க, லான்ச் பேட் போட்டு கொஞ்சம் பறந்து போய் அடிக்கலான்னு பார்த்தா கடைசியில் அடித்து முடிச்சு விட்டானுங்க ப்ரோ. அட போங்களா,
அந்த சோகத்தில் அடுத்த மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ரோ. இந்த இடத்துல தான் ப்ரோ ஏகே வந்து ஃபஸ்ட் லைட்டு அப்புறமா ஃபிஃப்த் லைட்டுன்னு நினைக்கிறேன், ரெண்டு பேர் வருவானுங்க. இந்த இடத்துல மேலே ஒருத்தர் இருக்கானா, இவனை வந்து நான் இப்போ வந்து குதிக்கும் போது ஹெட்ஷாட் அடித்து அவனை வந்து நாக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அவனோட டீமெட்டு பாருங்க, இந்த இவனுங்க டீமெட்டு தான் ப்ரோ ஃபஸ்ட் லைட்டு செகண்ட் லைட்லாம் இருப்பானுங்க. சி ஃபஸ்ட் லைட்டும் ஃபிஃப்த் லைட்டு என்ன ஃபிஃப்த் லைட்டை அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஏகே வந்து கடுப்பாவி என் டீமெட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க என்ன பண்ணுவான்னு. ஏறி போய் இப்போ டப்புனு பிடிச்சி அழுத்தம் ஃபிஃப்த் லைட் நாக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் லைட்டும் வருவான் அவனையும் பிடிச்சி நாக்கு. சாவங்கடாடி வெறியாக இருந்துச்சு ப்ரோ அந்த இடத்துல வாங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன இறக்கி விட்டானுங்க. நானும் சரி ஏகே கிட்ட போகலாம் அங்கே போனால் ஏகே முடிச்சிட்டானுங்க ப்ரோ. அடப்பாவி ஏகே முடிச்சுட்டு ஒருத்தர் உள்ள ரெடியாக இருந்தான், அவனை பிடிச்சி வச்சு அழுத்திட்டே இருந்தேன். கடைசியில் அவனும் டவுன் ஆகிட்டான். டவுன் ஆகிட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணும், இல்லைனா அடுத்தவன் வந்து நம்மளை போட்டு தள்ளுறதுக்குள்ள கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கில்லை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே தான் ப்ரோ ரிவெஞ்சே இருக்கு. இதில் தான் ஒரு பொண்ணு வருவா பாருங்க. இதை இந்த குளுவாவில் நான் உடச்சிட்டு வெளில போயிடுவேன். வெளில போயிட்டு என் வந்து இப்போ பாருங்க வெளில போயிட்டு யாராவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் வெளில போவேன்னு நினைக்கிறேன். இதில் போய் ஏகே காப்பாற்றிடுவேன் நினைக்கிறேன். ஏகே காப்பாற்றிட்டு இந்த பக்கமும் ஒருத்தன் அடிச்சுட்டு ஓடிட்டு இருந்தான் ப்ரோ, அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இந்த பொண்ணு நல்லா நோட் பண்ணுங்கள், இந்த பொண்ணை எத்தனை டைம் வரான்னு சரியான கேம் பிளே கொடுத்தா ப்ரோ. இந்த இடத்துல ஊதா கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தது தான் வந்தால் என்ன ஆட்டி தெரியுமா, ஊதா கலர் போட்டிருந்தா நான் அடிக்க மாட்டான்னு நினச்சேன், என்ன ஆட்டி அடிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் மெடிக்கல் சுற்றிட்டு இருப்பான், அவன் டக்குன்னு வந்து அடிச்சிருப்பி நான் செத்துருப்பேன். இந்த இடத்துல ஃபுல்லாக நான் பிடிச்சி அழுத்திட்டே இருப்பான். அவ்வளோ வர படைச்ச கோழி மாதிரி அங்கே இங்கேயும் குதிச்சுட்டே இருந்தால் கடைசி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நாக்கு வச்சுட்டேன். நாக்கு வச்சுட்டு என்கிட்ட மெடிக்கிட்டே இல்லை, வண்டியில் ஏற ட்ரிக்காக மெடிக்கெட் போட்டுருந்தேன். வண்டி கேரக்டரும் இல்லை, எதுக்கு வண்டியில் ஏற மெடிக்கெட் போட்டேன் எனக்கே தெரியாது. எவனா எனிமே வந்து அடிப்பானுங்கன்னு சொல்லிட்டு மெடிக்கெட் போட்டிருந்தேன். மெடிக்கெட் போட்டு வெளில இறங்கிட்டு இறங்கிட்டு இந்த பொண்ணை நான் அழுத்திடுவேன். அழுத்திட்டு இப்போ பாருங்கள் அழுத்தி ரெண்டு செகண்ட் ஆகல, என் டீமெட்டு கூட இப்படி இறக்க மாட்டானுங்க. டப்புன்னு யாரை இறங்குறேன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஃபுல் ரெட் வச்சு அவளையும் வந்து மறுபடியும் டவுன் வச்சுட்டேன். இது மட்டும் முடியல ப்ரோ, இது ரெண்டு டைம் ஆயிடுச்சா. இவளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இருந்தேன். உள்ளே போகும்போது தான் இங்கே வந்து ஒரு ஃபைட் நடந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபைட் வரும். டப்புன்னு வந்து ஏகே வந்து அழுத்தி முடிச்சிடுவான் ஒருத்தி. நான் அது யாருன்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா தெரியும் அதே பொண்ணு. அடப்பா எத்தனை டைம் ப்ரோ வருது இந்த பொண்ணு. இது வந்து மூணா டைம் என் கையில் நாக் ஆகுறது. மூணு டைம் நாக் பண்ணிட்டேனா இந்த சைடு நாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிவே பண்ணிட்டேன். என் டீமெட் முக்கியம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீமெட்டை ரிவே பண்ணிவிட்டு இந்த பொண்ணை அழுத்தி முடிச்சிடுவேன். அழுத்தி முடிச்சுட்டு சரி இதுக்கப்புறமா வரமாட்டான், மூணு டைம் ஆயிடுச்சு இல்லை, இதுக்கப்புறம் எவனும் இறக்க மாட்டான். ஆனால் யார் இறக்குறான்னு தெரியல ப்ரோ. அவன் என் டீமெட் இருந்தேன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். இந்த இடத்துல அடுத்து இவனும் ஒருத்தன் ரிவெஞ்ச் தான். இவனே நான் நேரமாக அடிச்சிருந்தேன், இவனும் வந்துடுவான். அதுக்கடுத்து ஏகே போய் ஏறி போய் அந்த அவனை அடிச்சிருவான். இப்போ நான் வந்து கேப்பில் நாக்க வச்சிருவேன். அதுக்கப்புறம் இன்னொருத்த என்ன நாக்க வச்சிருவான் இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் ஏகே போய் ஏறி போய் இப்போ ரெண்டு பேரும் ஸ்குவாட் வைப் பண்ணிடுவான். அவனை முடித்தோடனே ரெண்டு பேரும் செத்துருவானுங்க, அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னை ரிவே பண்ணி விட்ட உடனே பாருங்கள் மறுபடியும் அந்த பொண்ணு தான் வருவா பாருங்கள். இந்த இடத்துல என்னை ரிவே பண்ணி விட்டுருவா. ரிவே பண்ணிட்டு சரி நான் பாட்டுக்கு மெடிக்கெட் போடுறேன், இதுக்கப்புறம் எவனும் இல்லை, கொஞ்சம் நேரம் லூட் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு லூட் அடிச்சுட்டு இருந்தா இந்த இடத்துல திடீர்னு பாருங்க ஏகே கிட்ட ஏதோ அடி விழுற மாதிரி இருக்கும். நானும் சரி யாரா பேக்கில் யாரா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேக்கில் வந்து பார்த்தா டப்புன்னு இந்த பொண்ணு ஓடுறான். ஏய் யாருமா நீ, எத்தனை டைம்மா ரெவேஞ்சுக்கு வருவேன், என்கிட்டயே வந்து சாவுறா அப்புறம் அதுவும் என்கிட்ட வந்து செத்துட்டே இருக்கா. கடைசியில் பொறுக்க முடியாது அமௌண்ட்டு போட்டேன் சாவடி நீ. ஒரு டைமும் இல்லை ப்ரோ, அஞ்சாறு டைம் வந்துட்டா ப்ரோ எங்களை அடிக்கிறதுக்கு. வாங்கிட்டு தான் போகிறேன் அடி வாங்கிட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் ப்ரோ குழம்பிடும், ஏன்னா இந்த இடத்துல வந்து எனிமி வந்துடும். என் டீமெட்டை காப்பாற்றுறதுக்கு நான் குளூவால் போட்டு என்னெல்லாமல் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் கடைசியில் இந்த இடத்துல வந்து நான் ஏறி போயிட்டு இப்போ வந்து ஒருத்தனை வந்து டவுன் வச்சிருவேன். இந்த இடத்துல ஒரு கில்லை எடுத்துட்டு கஷ்டப்பட்டு சரி இவனுங்களை ரிவே பண்ணா, கடைசியில் இவனுங்க பண்ணதுக்கு இவனுங்களை இறக்கி விட்டதுக்கு நானே போய் ஆடி இருக்கலாம். கடைசியில் போய் தோத்துட்டானுங்க ப்ரோ. இந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டு ஒருத்தன் என்ன வர அடிச்சுட்டே வந்தான், அதனால என் டீமெட்டை இறக்கி விட்டுட்டு தான் நான் செத்துருவேன். ஆனால் இவனுங்க கடைசியில் செத்தே போயிட்டானுங்க. அட போங்கடாடி, உங்களை இறக்கி விட்டதுக்கு நாலு எம்மாடை இறக்கி விட்டுருக்கலாம், போங்கடாடி.